தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியை ஒட்டியுள்ள தோட்டப்பகுதியில் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகள் மற்றும் நாய்களை சிறுத்தை கொன்று வருவதால் வனத்துறை சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளது கைலாசப்பட்டி கிராமம். இந்த பகுதியில் உள்ள கைலாசநாதர் கோவில், கோவில்காடு, தென்கரை உள்ளிட்ட பகுதியில் மா, வாழை, கரும்பு, தென்னை மற்றும் மானாவாரி விவசாயத்தை செய்து வருகின்றனர். உணவிற்காக வெளியேறும் காட்டுமாடு, மான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் விவசாய விளைபயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் தோட்டப்பகுதியில் காவலுக்காக நாய்களையும் மற்றும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளையும் வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கைலாசநாதர் கோவில் காட்டுப்பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு மற்றும் மாந்தோப்புகளில் வளர்க்கப்பட்டு வந்த 3 நாய்கள், 2 ஆடுகள் உள்ளிட்டவைகள் சிறுத்தைகள் தாக்கி கொன்றுவிட்டதாக விவசாயிகள் அச்சப்பட்டு வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் தோட்டங்களில் காவலுக்கு இருக்கவும் முடியாத நிலை உள்ளதாகவும், சிறுத்தையால் கால்நடைகள் வளர்க்க முடியாத நிலை உள்ளதாகவும், வனத்துறையினர் அந்த பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோன்று அந்த பகுதியில் கால்நடைகளை சிறுத்தை தாக்கி கொன்று வந்த நிலையில் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் சின்னசாமி சார். சின்னசாமின்னாக்கா நான் கைலாசப்பட்டி. கைலாசப்பட்டியிலேருந்து இங்கே மாடு கண்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வளர்க்குறதுல வந்து சிறுத்தைகள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. தொல்லை பண்ணாக்கா 2 தடவை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு இப்போ மாடு கண்டு கட்டி இருக்கேன். இளம் கண்டுக்குட்டியை 2 நாள் விரட்டிச்சு. நாங்கள் ஆள் இருந்து சுதார் பண்ணி விரட்டி விட்டுட்டோம். இப்போ அதை கண்டு நீங்கள் பார்த்து எங்களை தொல்லை பண்ணுது. ஆளுகளையும் நைட்டு சாயங்காலம் நேரம் 6 மணிக்கெல்லாம் இறங்கிடுது. வந்து தீட்டு போயிடுது. நாயை 2 நாயை தூக்கி இங்கே கரும்பு கட்டுக்குள்ளே போட்டு திண்டு மண்டை கால் கிடக்கு. இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் வனத்துறை வனத்துறை அவங்க கேட்டு கொடுக்கணும் சார். கூண்டு வச்சு பிடிக்கணும் வனத்துறை அவங்க. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com